தானே குடிப்பேன் நீங்களே சொல்லுங்க இது நேத்துல இருந்து நான் அத வந்து எப்படி சொல்றதுன்னா நேத்துல வந்து நான் மறந்துனும் மறந்துட்டேன் நேத்துல வந்து நான் எதாவது எதாவது பண்ணனா கேளுங்க ஒரு சமைத நல்லா இருக்கா ஒரு சமையலை குடிச்சிட்டு வந்தா போதையில ஏதாவது பேசுறேன்னு தான் சொல்றாங்க கோபம் வந்தா என்னெல்லாம் பேசுவீங்க கொஞ்சம் சொல்லுங்க பாக்குறேன் உடம்பு முடியாத ஒரு அக்கா இருக்கா வீட்ல உங்களுக்கு அக்காவை கிண்டல் பண்ணாங்கன்னே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குரூப்ல போய் சண்டை போட்டுருக்கீங்க இதே நீங்க வீட்டுல பண்றப்ப எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்க தனிங்கம் அந்த மாதிரி நடக்காது எப்பயாவது மாசத்துல ஒரு வாட்டி அந்த மாதிரி ஒரு தடவையா ஒரு தடவைக்கு அவங்க வேதனை படுவாங்க ஒரு தடவை நடந்தால் சரி போட்டம் குழந்தை வேலை டென்ஷனில் பண்ணுறான்லாம் இவ்வளோ வலி வேதனையோட சொல்கிறப்ப அது ஒரு தடவை இருக்க வாய்ப்பே கிடையாது இப்போ செல்வரத்னம் சொல்லணும் சொல்லு செல்வரத்தினம் நீ ரொம்ப அமைதியாக இருக்க ஃபோனு ரிங்காகிற அளவுக்கு அமைதியாக இருக்க சொல்லு இப்போ நீ சொல்லு இவர் எப்படியெல்லாம் கத்துவார் என்னெல்லாம் பேசுவார் நீங்கள் வந்து தலையாட்டுனா போதும் ஓகே ஜீவரத்னம் சிரிக்கிறாப்பில் அழகு சிரிப்பு வச்சிருக்கீங்க போங்க சொல்லுப்பா என்னெல்லாம் பேசுவார் இப்ப நீ சொல்லு சத்தமா பேசுற நீ தான் ரொம்ப தெளிவா பேசுற பேசு அவனை வந்து யாருனா என்ன அசிங்கமாக திட்டவான் அவனை யார்னா திட்டினா காண்டா நல்லா திட்டான் எப்படி எல்லாம் கத்துவாரு என்னெல்லாம் தூக்கி எறிவாரு யாரெல்லாம் தூக்கி போடுவாரு சிரிப்பு வருது பாரு தூக்கிலாம் எதுவும் போட மாட்டான் திட்டுவான் அதுக்கப்புறம் உங்கள்ட போய்ட்ட பத்துட்டு

என்கிட்ட என்ன சொல்றாங்க நீ நான் கேட்கறேன் நான் காலையில் இருந்து சாயந்தரம் வரையும் கேட்டுன்னு இருக்கேன் நான் சாயந்தரம் வரையும் நான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் நான் சாயந்தரமான விற்றுடுவேன் எனக்கு நீங்க பதிலும் சொல்ல மாட்டீங்க காலையில் இருந்து நான் சாப்பிடவே இல்லை நான் எனக்கு வந்து காசு ஒரு ரூபா கையில காசு இல்லை நான் கேட்கறேன் இந்த ஃப்ரிட்ஜு வாட்டி வேணுமா வேணுமா நான் அவர்கிட்ட கேட்டேன் நான் இல்லை நீங்களே கேட்குறீங்க இவங்ககிட்ட கேட்டேன் அதுக்கிட்ட கேட்டேன் யாருமே எனக்கு பதில் ஓ இஷ்டம் ஓ இஷ்டம் என்ன பண்ணிட்டே பண்ணிக்குவோம் இஷ்டம் வீட்டுக்கெலாம் வராத அப்படின்ட்டாங்க அதனால நான் என்ன செஞ்சேன் ஃப்ரிட்ஜை எடுத்துகிட்டு போயிட்டு விற்று நான் ஈஸியாக இருக்கு போயிட்டேன் மேடம் போயிட்டு ஃப்ரெண்ட் ஈஸியாக இருக்காத்த எவ்வளோக்கு வாங்குனீங்க அது வந்து பன்னெண்டாயிரத்துக்கு விற்றுட்டு வாங்கி பதினெட்டாயிரம் ஃப்ரிட்ஜ் பதினெட்டாயிரத்துக்கு பதினெட்டாயிரம் நாலாயிரத்தி நாலாயிரத்தி வித்திங்களா அதெல்லாம் பண்றப்ப மனசு கஷ்டமா இல்லையா அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரே நீ நீ பண்ணீங்க வீட்டுக்கு நான் வராதே அது அப்படின்றாங்க அது சொன்னது வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு அவங்க இன்னும் காசு காசு கேட்டாங்க மேடம்

அப்ப நான் இருந்து நான் சாப்பிடவே இல்ல ஒரு ரூபாய் கையில காசு இல்லை எனக்கு வந்து இது தான் காசு என்னை இப்படி பேசி என்ன அனுச்சு விடுறாங்க அப்ப எனக்கு அந்த மாதிரி எனக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால நான் வித்துட்டேன் மேடம்